إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا نرمي شهودة كلي نايمة كلي شهودة كلي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن رمضي مارك وحبيل الله وين أرهية ترنام உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாளணியை என்ன செய்ய கையிலெடுத்துருங்க. பெண்கள் பகுதியிலும் பெண்கள் சகோதரிகள் அந்த பேசி கொண்டிருக்காம இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாளை கையில் எடுத்துருங்க. இதில் வந்து நாம் முதலாவதாக கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். ஏழாவது அத்தியாயம் 180வது வசனம். ஹதீஸை நாம் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுக்கு 100க்கு குறைவாக 99 திருநாமங்கள் உண்டு. யார் அவற்றை விளங்கி மரணமிடுவாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம் பொருளோடு விளங்குவது, பொருளோடு அதை நாம் அறிந்து கொள்வது, அதை மரணமிடுவது நம்மை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்பதை முதலில் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு அமல், நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு நற்செயல் என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும். இப்போது நாம் அனைவருமாக சேர்ந்து என்ன செய்வோம், இந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். முதலாவது திருநாமம் சொல்லுங்க, அல்லாஹ். அல்லாஹ் என்ற திருநாமம், அதனுடைய பொருள் என்ன, வணங்கப்படக்கூடியவன். அப்ப எனவே அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. வணங்கப்படக்கூடியவன் யாருதான், அல்லாஹ். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இரண்டாவது திருநாமம் சொல்லுங்க, அல் இலாஹ். அல் இலாஹ் என்றால் வணங்கப்படக்கூடியவன். அல் இலாஹ் என்ற திருநாமம் என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது, வணங்கப்படக்கூடியவன். அல்லாஹ் என்ற திருநாமத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், இதை வந்து இஸ்முல் ஆவம், மகத்தான திருநாமம் என்றும் இந்த திருநாமம் அழைக்கப்படும். அதே போன்று அல்லாஹுடைய ஏனைய திருநாமங்கள் இந்த திருநாமத்தை தொடர்ந்துதான் வரும். அல்லாஹ் அவன் ரஹ்மான், அல்லாஹ் அவன் ரஹீம், அல்லாஹ் அவன் ரஸ்ஸாக் அப்படி சொல்லும். அல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக், அல்லாஹ் ஹுவர் ரஹ்மான், அல்லாஹ் ஹுவர் ரஹீம். அல்லாஹுக்கு பிறகுதான் என்னது, ஏனைய திருநாமங்கள் வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது திருநாமம் அல் ஹை. சொல்லுங்க பாபம், அல் ஹை என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அதாவது அந்த ரப்பை பொறுத்தவரையில் அவன் இல்லாமையிலிருந்து தோன்றவில்லை. புரியுது அவன் சொல்றது, நாம் எம்மை பொறுத்தவரையில் நாம் இப்போது உயிரோடு இருக்கிறோம், நமக்கு உயிரை தந்தது அல்லாஹ். இந்த உயிர் அல்லாஹ் எப்போது விரும்பானோ அப்போது அதை கைப்பற்றிக் கொள்வான். ஆனால் ரப்பை பொறுத்தவரையில் அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். நான்காவது திருநாமம் சொல்லுங்க, அல் கையூம். அல் கையூம் என்றால் என்றென்றும் நிலைத்திருப்பவன். புரியுதான் சொல்றது, நாம் நிலைத்திருப்பதற்கு யாருடைய உதவி அவசியம், இறைவனுடைய உதவி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும், அவனை தவிர மற்ற அனைத்தும் அவன் மூலம்தான் நிலை பெறுகின்றன. புரியுதா, அவன் நிலை பெறுவதற்கு யாருடைய உதவியும் அவசியம் கிடையாது. பாடத்தில் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு திருநாமத்தையும் நீங்க தான் சொல்ல வேணும். ஐந்தாவது திருநாமம் சொல்லுங்க, அர் ரப். அர் ரப் என்றால் என்ன பொருள், படைத்து பரிபாலிப்பவன். அர் ரப் என்றால்
படைத்து பரிபாலிப்பவன். இது ஐந்தாவது திருநாமம். ஒவ்வொரு திருநாமத்தையும் நல்ல கருத்தை உள்வாங்குங்க. நாங்கள் படிக்கக்கூடிய இந்த இல்ம் மகத்தான இல்ம், உயர்ந்த இல்ம், இறைவனை பற்றி படிக்கிறோம். புரியுதா சொல்றது? எனவே இறைவனுடைய திருநாமங்களை நாம் முறையாக கற்றுக்கொள்வதும் அறிந்து கொள்வதும் சிறப்புக்குரிய விடயம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு திருநாமமும் அவனது உயரிய பண்புகளை தாங்கி நிற்கிறது. எனவே அர் ரப் என்றால் படைத்து பரிபாலிப்பவன். ஆறாவது திருநாமம் சொல்லுங்க, அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அவனது ரஹமத் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது. அவனது ரஹமத் அனைத்தையும் வியாபித்திருக்க அர் ரஹ்மான் என்ற திருநாமத்தை பொறுத்தவரையில் அந்த திருநாமத்தை வேறு யாரும் வைத்து தனக்கு வைத்துக் கொள்ளக்கூடாத ஒரு பேர். புரியுதா? அர் ரஹ்மான் அவன் இந்த உலகத்தில் அனைவருக்கும் என்ன செய்கிறான்? ரஹமத் செய்கிறான். அவனது ரஹமத் விசாலமானது. ஏழாவது சொல்லுங்க, அர் ரஹீம். நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹ் சொல்கிறான், வகான பில் முஃமினீன ரஹீமா. அவன் மூமின்களோடு ரஹீமாக இருக்கிறான். எனவே அவனை ஈமான் கொண்ட மக்களுக்கு அவனது அளப்பரிய கருணை ரஹமத் விசேஷமானது இருக்கிறது. அது மறுமையில் மூமின்களுக்கே உரியது என்பதை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எட்டாவது திருநாமம் அல் மலிக். அல் மலிக் என்றால் பேரரசன். அல் மலிக் என்றால் பேரரசன், அல் மலிக். எனவே நாம் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவன் யார்? அவன் மலிக், அவன் பேரரசன். புரியுதா சொல்றது? அவனது ஆட்சிக்கு மேல் ஒரு ஆட்சி கிடையாது, அவனது அதிகாரத்துக்கு மேல் ஒரு அதிகாரம் கிடையாது. அடுத்து ஒன்பதாவது திருநாமம் அல் குத்தூஸ். அல் குத்தூஸ் என்றால் மிக பரிசுத்தமானவன். புரியுதா சொல்றது? அவன் அனைத்து பலவீனங்கள் குறைகளை விட்டெல்லாம் அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். நாங்க வித்ருடைய தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு என்ன உதவும் சொல்லுங்க? சுபூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கதி வர்ரூஹ். சுபூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கதி வர்ரூஹ். அதுல மூன்றாவது முறை நாம சப்தமாக அதை நீட்டி சொல்லவேண்டும். அதுதான் சுண்ணா. நிறைய பேர் இந்த சுண்ணத்தை செய்யணும், நாங்க கடைபிடிக்கிறோம் கிடையாது. மூன்று முறை சொல்ல வேண்டும். மூன்றாவது முறை சொல்லும் போது சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கதி வர்ரூஹ், கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி நீட்டி சொல்றது பித்தருடைய தொழுகைக்கு பிறகு. பத்தாவது திருநாமம் சொல்லுங்க, அஸ்ஸலாம். அவன் வந்து சாந்தி அளிப்பவன். புரியுதா சொல்ற? அஸ்ஸலாம் என்று சொல்லும் போது அவன் அனைத்து குறைகளை விட்டும் அவன் இடையேற்றம் பெற்றவன். நாங்கள் தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு எப்படி ஓதுகிறோம்? அல்லாஹும்மா அந்தஸ் ஸலாம் வமின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்மா அந்தஸ் ஸலாம் வமின்க ஸலாம். எனவே அவன் சாந்தி அளிப்பவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அனைத்து குறைகளிலும் அவன் ஈடேற்றம் பெற்றவனாக இருக்கிறான். பதினோராவது திருநாமம் என்ன? அல் முஃமின், தஞ்சம் அளிப்பவன். புரிஞ்சவன் சொல்றது? அவன் வந்து அந்த ரப்புல் ஆலமீன் யாராக இருக்கிறான்? அவன் தனது அடியார்களை பாதுகாப்பவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். பன்னிரெண்டாவது திருநாமம் என்ன? அல் முஹைமின். அல் முஹைமின் என்று சொன்னால் கண்காணிப்பவன், பாதுகாப்பவன் என்ற பொருளை கொண்ட திருநாமமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுபஹானல்லாஹ், நாம் எந்த ரப்பை ஏற்றிருக்கிறோமோ அவன் எம்மை கண்காணிப்பவனாக, எம்மை பாதுகாப்பவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். பதிமூன்றாவது திருநாமம் அல் அசீஸ். அல் அசீஸ் என்றால் யாவரையும் மிகைத்தவன். அவன் யாவரையும் மிகைத்தவன். அவனது கண்ணியம் அனைத்தை விடவும் உயர்வானதாக அவனது கண்ணியம் இருந்து கொண்டிருக்கிறது. அல் அசீஸ் அல்லாஹ் சொல்கிறான், அவளை இல்லாத கண்ணியம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தஆலா சொல்றான். பதினான்காவது திருநாமம் அல் ஜப்பார். யாரு? அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன். புரியுதா சொல்றது? அடக்கி ஆள்பவன். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அடக்கி ஆள நினைப்பார்களோ அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், எமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், எமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், அவன் யாவரையும் அடக்கி ஆள்பவன். புரியுதா சொல்றது? எவர்கள் மக்கள் மீது அதிகாரம் பெற்றிருக்கிறார்களோ அதைவிட இறைவன் அவர்கள் மீது அதிகாரம் பெற்றிருக்கிறான். அவன் அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன். பதினைந்து அல் முதகப்பிர், பெருமைக்குரியவன். அவன் யார்? அவன் தான் முதகப்பிர். நாம் பெருமை அடிக்க கூடாது, நாம் ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது அவனது ஆடை, அவனது ஆடையாக அது இருந்து கொண்டிருக்கிறது, அவனது மேலாடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் அல் முதகப்பிர்,
அவன் பெருமைக்குரியவன். அப்ப எனவே நாம் அவனை பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பதுதான் எமது கடமை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பது அவனை நாம் பெருமைப்படுத்துவது. பதினாறாவது திருநாமம் என்ன? அல் ஹாலிக். அல் ஹாலிக் என்றால் படைப்பவன். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ். அல்லாஹ் அல்லாது படைப்பாளன் இருக்கிறானா, படைப்பவன் இருக்கிறானா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அவன் ஹாலிக், அவன் தான் படைப்பவன். பதினேழு என்ன? அல் பாரி. அல் பாரி என்று சொன்னால் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன். புரியுதா? அவன் உலகத்தை எப்படி படைத்தானோ அதே மாதிரி தான் மனிதன் ஒன்று உருவாக்கினா என்ன செய்யும்? அதே மாதிரி அழிக்கும். மனிதன் வந்து ஒன்று உருவாக்கும் போது அது அதனுடைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள். ரப்புல் ஆலமீன் படைத்தான் என்றால் அந்த மனிதன் எப்படி படைத்தாரோ அதே மாதிரி தான். குரங்கில் இருந்து பிறந்தனை சொல்லிக் கொண்டிருக்கிறான். புரியுதான் சொல்றது? அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்தானோ அந்த அழகிய வடிவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவன் யார்? ஒழுங்குபடுத்தி உண்டாக்குவான். அதான் பதினெட்டாவது நாம் என்ன? அல் பாத்தின், அந்தரங்கமானவன். புரியுதான் சொல்றது? அல் பாத்தின், அந்தரங்கமானவன். ஓதக்கூடிய துஆக்களில் வருகிறது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று பத்தொன்பதாவது திருநாம் என்ன? அல் ஹஃபீஸ், யாவற்றையும் கண்காணிப்பவன். யாவற்றையும் கண்காணிப்பவன். நாம் அவனது கண்காணிப்பின் கீழ் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல். நாம் இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம். அவன் யாவற்றையும் கண்காணிப்பவன். இருபதாவது என்ன? அல் ஆலிம், என்ன? நன்கறிந்தவன். நன்கறிந்தவன். அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அறியாமல் எதுவும் நடக்காது. அவனது இல்ம் என்பது அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அவனது இல்ம் என்பது அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அல் ஆலிம் ஃபவுக குல்லி தி இல்மின் அலீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனது இல்ம் அனைத்துக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. இருபத்தி ஒன்று என்ன? அல் கபீர், மிகப்பெரியவன். அல் கபீர் என்றால் மிகப்பெரியவன். நாங்க ஹதீஸ்ல படிக்கிறோம் என்ன? ஒருவர் வந்து தொழுகையில் ஓதினார், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வஸுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅசீலா. வானத்தின் கதவுகள் திறந்தன. சுப்ஹானல்லாஹ், வானத்தின் கதவுகள் அதற்காக திறக்கப்பட்டன. அல் கபீர், மிகப்பெரியவன். இருபத்தி இரண்டு, அல் முதஆல். அல் முதஆல் என்றால் மிக உயர்ந்தவன். அவன்தான் அனைத்தை விடவும் அவனது பண்பிலும் அவனது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வல்லமையிலும் அனைத்திலும் அவன் முதஆல், மிக உயர்ந்தவன். இருபத்தி மூன்று, அல் மாலிக், அவன் அதிபதி என்று இங்கு சொல்லும் போது தீர்ப்பு நாள் என்பது சேர்ந்து சொல்லப்படுகிறது. அல் மாலிக், மாலிக் யௌம் தீர்ப்பு நாள் ஓதுறோம். தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் கேட்கிறான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளில் அதிகாரம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் அதே மாதிரி, யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, யாரும் யார் மீதும் அதிகாரம் செலுத்த முடியாத நாள். அவன் தான் அல் மாலிக், தீர்ப்பு நாளின் அதிபதி. இருபத்தி நான்கு என்ன? அல் மலீக், அது நீங்க வாசிக்கும் போது வாசிக்கணும். அல் மலீக், அல் மலீக் என்றால் என்ன? அரசன், அரசன். அல் மலீக் குர்ஆனில் எடுத்து பார்க்கலாம் எப்படி? ஃபி மக்அதி சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளுடைய சிறப்பை சொல்லும் போது, ஃபி மக்அதி சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர், அந்த வல்லமை மிக்க இறைவனுக்கு பக்கத்தில் அவங்க இருப்பாங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. இருபத்தி ஐந்து, அல் முக்ததிர், ஃபி மக்அதி சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். அதிலே பார்க்கலாம், முக்ததிர். முக்ததிர் என்றால் வலிமை மிக்கவன். அல் முக்ததிர் என்றால் வலிமை மிக்கவன். நல்லா ஒவ்வொரு திருநாமத்தையும் பொருளை நல்லா உள்வாங்குங்க. முழு கவனத்தையும் பாடத்தில் வைங்க. இறைவனுடைய திருநாமங்களை நாம் சரியாக உள்வாங்க வேண்டும். அது நமது ஈமானை அதிகப்படுத்தும். நம்மை என்ன செய்யும்? இறைவனை பற்றி சரியாக நாம் அறியும் போது இறைவனை நாம் நெருங்குவோம். இறைவனுடைய அச்சம் நமது உள்ளத்தில் அதிகரிக்கும். இருபத்தி ஆறு, அல் அஹத், அவன் யார்? அவன் ஒருவன். அவன் தான் ஒருவன். நாங்கள் வணக்கத்தில் வேறு எவனையும் கூட்டு சேர்க்கக்கூடாது. அவன் ஒருவன். அவனோடு நாங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது? கூட்டு சேர்க்கக்கூடாது. அவனோடு நாங்கள் யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது. அல் அஹத், அவன் ஒருவன். இருபத்தி ஏழு என்ன? அஸ்ஸமத், எவ்வித தேவையும் அற்றவன். அஸ்ஸமத், புரியுதா? நமது இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் எதுவும் அவனுக்கு தேவை, எதுவும் எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. அவன் அஸ்ஸமத். ஆனால் நாம் ஒவ்வொரு நொடியும் அவன் பால் தேவையுடையவர்கள். அவன் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவை உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் அஸ்ஸமத், எவ்வித தேவையும் மற்றவன். 28 என்ன? எல்லாரும் வாசிங்க எடுத்துனீங்களா? அல் வாஹித், அல் வாஹித் என்ன? தனித்தவன். அல் வாஹித் தனித்தவன். 29 அல் கஹார், அடக்கி ஆள்பவன். அல் கஹார், புரியுதா சொல்றது? அதிகாரம் வந்தவன் செல்லவங்களுக்கு தலைகால் புரியுதில்லை, அதிகாரத்தை வைத்து செய்யறாங்க, அக்கிரமங்கள் செய்கிறார்கள், அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல் கஹார், அவன் யார்? அவன் அடக்கி ஆள்பவன். அவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயக்காரர்களை ஒடுக்கினான் என்பதையெல்லாம் நாங்கள் வரலாற்றில் குரானின் மூலம் படிக்கின்றோம். அல் கஹார். அடுத்து 30 என்ன? அல் வலி, அவன் யார்? பாதுகாவலன். வஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொன்னா வஹு வலியுல் முஃமினீன், மூமின்களுடைய பாதுகாவலன் யாரு? அல்லாஹ், அல் வலி. நாங்க ஓதுறோம் குனூத்ல, ஓதும் போது வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத், வத்தவல்லனி ஃபீமன் தவல்லை, நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாய், அவர்கள் என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயா. எனவே அல்லாஹுடைய அந்த பொறுப்பும் பாதுகாப்பும் மூமின்களுக்கு இருக்கிறது. 31 அல் ஹமீத், சொல்லுங்க. அல் ஹமீத், புகழுக்குரியவன். புரியுதா? அவன் யார்? அவன் புகழுக்குரியவன். நர்மையான சகோதரர்களே, நாம் எவ்வளவு அவனுக்கு அடிபணிகிறோமோ அந்த அளவு அல்லாஹ் நம்மை சிறப்பாக்குவான். அவன் புகழுக்குரியவன், அவன் ஹமீத். 32 என்ன? அல் மௌலா, சிறந்த பாதுகாவலன். நாங்கள் ஓதுறோம் நிஅமல் மௌலா நிஅமல் நசீர், அவன் தான் சிறந்த பாதுகாவலன். இறைவனுடைய பாதுகாப்பின் பக்கம் தான் நாம் ஒதுங்க வேண்டும். கபர்களின் பக்கமோ தர்காக்களின் பக்கமோ ஷிர்க், இறைவனுடைய பாதுகாப்பு, அவன் தான் சிறந்த பாதுகாவலன். 33 என்ன? நசீர், சிறந்த உதவியாளர். நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், ஒவ்வொரு திருநாமும் பண்பை தாங்கி நிற்கிறது. 34 என்ன? கண்காணிப்பவன். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நமது செயல்பாடுகள், அசைவுகள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நாம் ஒரு மிகப்பெரிய பேணுதல் நமது வார்த்தைகளில், நமது பேச்சுக்களில், நமது செயல்பாடுகளில். ஏன்? இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் அர் ரஹீம். அடுத்ததாக 35 என்ன? அல் முசவ்விர், உருவமளிப்பவன். குவல்லதி யுசவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் என்று சொல்கிறான். எனவே அவன் தான் உருவமளிப்பவன். எவ்வளவு அழகாக அவன் மனிதனை படைத்திருக்கிறான். தோற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன். அதே போன்று 36 நீங்க எடுத்தீங்கன்னா முதலாம் அவன், ஆரம்பமானவன். ஹுவல் அவ்வல், அவனுக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் யாருக்கு பிறகுதான்? அவனுக்கு பிறகு, அவனுக்கு பிறகு, அவன் ஆரம்பமான. அடுத்து என்ன? அவன் தான் இறுதியானவன். புரியுது அவன் சொல்றது? இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் முடிவு இருக்கிறது, அழிவு இருக்கிறது, ஆனால் அவன் அல்லாஹ் இறுதியானவன். புரியுது அவன் சொல்றது? 38 என்ன? அல்லாஹிர், மேலானவன். அல்லாஹிர் என்றால் மேலானவன். அவனது ஆற்றல், வலிமை, அவனது பண்புகள் அனைத்தும் மேலானவைகள், உயர்ந்தவைகள். 39 அல் ஹாஃபிழ், பாதுகாவலன். நர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவனுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எனவே இறைவனுடைய பாதுகாப்பு, நாம் அவனது மார்க்கத்தை எந்த அளவு நிலைநாட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அவனது பாதுகாப்பு நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். 40 என்ன? அல் கஃபூர், மிக்க மன்னிப்பவன். அல் கஃபூர், யாரும் நம்பிக்கையிலிருந்து விடக்கூடாது. அவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவன் யார்? கஃபூர், அவன் மிக்க மன்னிப்பவன். அல் கஃபூர். அடுத்து 41 என்ன? அத்தவாப், மிக்க மன்னிப்பவன். இந்த திருநாமங்கள் எல்லாம் ஒருவனை இறைவன் பால் நெருங்கி வைக்கும். ஒவ்வொரு பாவியும், பாவம் செய்தவர்களும் இறைவன் பால் நெருங்க வேண்டுமே.
அவன் தான் மிக்க மன்னிப்பவன். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல எப்படி, வமா யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். அடுத்து 42 என்ன, அல் வதூத், மிக்க அன்புடையவன். அருமையான சகோதரர்களே, இவங்க அல்லாஹ்வை விட்டு விட்டு எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மகர்ரக பி ரப்பிகல் கரீம், சங்கியான உனது இறைவனை விட்டு உன்னை எது ஏமாற்றியது என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவன் யார்? அவன் அல் வதூத், மிக்க அன்புடையவன். 43 என்ன, அல் மஜீத், மேன்மை மிக்கவன். அல் மஜீத் என்றால் மேன்மை மிக்கவன், அவன் மேன்மை மிக்கவன். அவனது தீன் மேன்மை மிக்கது, அவனது வேதம் மேன்மை மிக்கது, அவனது தூதர் மேன்மை மிக்கவர்கள். இவர்கள் எல்லாம் அந்த இறைவனுக்கு அடிபணிவார்களோ அவர்களும் மேன்மை மிக்கவர்கள், உயர்ந்தவர்கள். அவன் மேன்மை மிக்கவன். 44 என்ன, அர்ரஸாக், உணவளிப்பவன். அர்ரஸாக், உணவளிப்பவன். என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை எத்தனை இடங்களிலே சொல்கிறான் அவன் யார், அவன் தான் அர் ரஸ்ஸாக், உணவளிப்பவன். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நாம் அந்த தாயுடைய கருவறையில் இருக்கும் போது நமக்கு உணவளித்தது யார் எண்ணி பாருங்கள். இப்ப நாங்க தொழில் நம்மை விட்டு செல்கின்ற போது சிலர்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், என்னமோ ரிசுக்கு நமக்கு இல்லாமல் போய்விடுவோம் என்று அஞ்சுகிறார்கள். பய என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு வறுமையை சைத்தான் பயம் காட்டிக் கொண்டே இருப்பான். சைத்தான் பயம் காட்டும். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கும் போது அல்லாஹ் சொல்றான், மூன்று இருள்கள், அதற்குள் நமக்கு உணவளித்தது அல்லாஹ். நாம் கை குழந்தையாக இருக்கும் போது நமக்கு உணவளித்தது அல்லாஹ், உணவளித்தவன் அல்லாஹ். அவன் தான் ரஸ்ஸாக், அவன் தான் யார், அர் ரஸ்ஸாக். எனவே அந்த திருநாமத்தின் மீது நாம் எந்த அளவு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நேர்மையான சகோதரர்களே, அர் ரஸ்ஸாக். 45 என்ன, அல் கவி. அல் கவி என்றால் வல்லமை மிக்கவன். அவன் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரும் வல்லரசுகளாக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவுதான் படைபலத்தை பெற்றிருந்தாலும், அவன் யார், அவன் தான் கவி. நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது யார் மீது? நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது காரணிகள் அல்ல, காரணிகளை உருவாக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். எனவே அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல் கவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் மிகப்பெரும் நெருப்பு குண்டாம் இருந்தது, தடுமாறவில்லை, மிக உறுதியாக இருந்தார். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். நர்மை சகோதரர்களே, அவன் கவி. அதே போன்று 46 எடுத்தீங்கடா என்ன, அல் மதீன், அவன் உறுதியானவன். சுப்ஹானல்லாஹ். அவன் யார், அவனது ஆட்சி, அவனது அதிகாரம் அனைத்தும், அவனது அனைத்தும் உறுதியானவைகள், அல் மதீன். அதே போன்று 47 என்ன, அல் ஹைர், சிறந்தவன். அல் ஹைர், சிறந்தவனின் அருமை சகோதரர்களே, அவனை விட்டுவிட்டு எங்கு இந்த மனிதன் சென்று கொண்டிருக்கிறான், அவன் அல் ஹைர், சிறந்தவன். 48 என்ன, அல் ஹசீப், போதுமானவன். அல் ஹசீப், போதுமானவன். அவன் நாளை மறுமையிலே என்ன செய்யக்கூடியவன், விசாரணை செய்யக்கூடியவன். அந்த விசாரணைகள் மிக நீதியானதாக இருக்கும். அல் ஹசீப். 49 அல் வக்கீல், பொறுப்பாளர். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவன் தான் சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான். அவன் மீது நாம் பொறுப்பை ஒப்படைத்தோமா, அவனிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறோமா, அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அல் வக்கீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, வமைய தவக்கல் அல்லாஹ் வ ஹஸ்பு, இவர்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அவன் அல் வக்கீல். 50 என்ன, அஷ்ஷகூர், நன்றி செலுத்துபவன். நாங்க எவ்வளவு நாங்க இபாதத் செய்யறோமோ அதை விட அவனது நன்றி என்னது, பல மடங்கு. சுப்ஹானல்லாஹ். நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கு கூலி எப்படி கிடைக்குது, எப்படி கிடைக்குது, 700 மடங்கு வரை, அதையும் கடந்து அவன் அஷ்ஷகூர். சுப்ஹானல்லாஹ். நர்மை சகோதரர்களே, அவன் யார், அவன் ஷக்கூர் என்று அவன் சொல்கிறான். அவனது திருநாமங்கள் ஒன்று. ஆனா மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் தான் யாராக இருக்கிறான், ரப்புக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான். அவன் யார், அவன் அஷ்ஷகூர். 51 எடுத்தீங்கன்னா, அல் ஹலீம், என்ன, சகிப்பு தன்மை மிக்கவன். எவ்வளவு மனிதர்கள் பாவம் செய்தாலும், அவனுக்கு மாறு செய்தாலும், இறைவன் அவகாசத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான், அவகாசங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அவனை போன்று சகிப்பு தன்மை மிக்கவர்கள் கிடையாது. நர்மை சகோதரர்களே, இறைவன் தனக்கு ஒரு மகனை எடுத்துக் கொண்டான் என்று இறைவனை திட்டக்கூடியவர்களையும் அல்லாஹ் விட்டுத்தான் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நர்மை சகோதரர்களே, அவன் அல் ஹலீம்.
அதே போன்று 52 என்ன அல்பர் பேர் உபகாரம் செய்பவன் இன்னஹு வல் பர்ரு ரஹீம் அவன் அல்பர் பேர் உபகாரம் செய்பவன் கொஞ்சம் நல்ல உள்வாங்க இந்த திருநாமங்களை ஏதோ சடங்காக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வணங்கிட்டது அல்ல இந்த பொருள்கள் நல்ல உள்வாங்க எப்படிப்பட்ட ரப்பை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அவனது பண்புகள் எவ்வளவு உயர்வானவைகள் அவனது திருநாமங்கள் எவ்வளவு அழகியவைகள் அல்பர் அவன் பேர் உபகாரம் செய்பவன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் மூமின்களுக்கு அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் பயப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் எனவே நர்மை சகோதரர்களே இறைவனை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம் அவனது ஒவ்வொரு திருநாமம் சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட அற்புதமான திருநாமங்கள் என்று பாருங்கள் அஷ்ஷாகிர் அவன் யார் அவன் நன்றி உடையவன் நர்மையான சகோதரர்களே நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நன்றி உடையவன் குர்ஆன் 2 வசனம் நீங்க 2 வசனம் எடுத்து பாருங்க வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா ரெண்டு இடத்துல குர்ஆன் அந்த வசனம் வரும் ஒன்று எப்படி முடியும் என்றால் இன்னல்லாஹ லகஃபூரு ரஹீம் இன்னொன்று எப்படி முடியும் இன்னல் இன்சான லழலூமுன் கஃபார் அதாவது இறைவன் மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் மனிதர்கள் இறைவனோடு எப்படி நடந்து கொள்கிறார் அந்த 2 வசனத்தை எடுத்து படிங்க ஒன்று அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன் அதே போன்று அவன் கருணை புரிபவன் யாருக்கு அடியார்களுக்கு மனிதர்களுக்கு ஆனா அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா மற்றொரு இடத்துல எல்லாம் சொல்லும் போது மனிதன் இறைவனோடு எப்படி நடக்கிறான் இன்னல் இன்சான லழலூமுன் கஃபார் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் ரப்போடு சுப்ஹானல்லாஹ் எனவே வஇன் தஅது நிஅமத்துல்லாஹ் இலா அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் எண்ணினால் நியமத்துகளை கணக்கிட முடியாது அதே போல எடுத்தீங்கன்னா அல் வஹாப் என்ன அர்த்தம் பெரும் கொடையாளர் இந்த திருநாமத்தை எந்த நபி பயன்படுத்தினாரு துவால சொல்லுங்க இந்த திருநாமத்தை எந்த நபி துவால பயன்படுத்தினார் கொஞ்சம் உங்களோட சிந்தனை கொடுங்க யார் எந்த நபி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல வேற இல்லை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன எப்படி கேட்டாங்க ரப்பி கஃபர்லி வஹபலி முல்க லா யம்பகி லி அஹத் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டு சொன்னார்கள் எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு வேண்டும் எனக்கு ஒரு ஆட்சி அருள்வாயாக எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படக்கூடாத ஆட்சி அவங்க கேட்டது பெரிய விஷயம் அப்படிதானே எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டாங்க என்ன திருநாமத்தை பயன்படுத்தினான் அல் வஹா பெரும் கொடையாளி இன்னக அந்த அல் வஹா இப்ப திருநாமத்தை நாங்கள் துவாவை பயன்படுத்துறேன்றது முக்கியமான பகுதி நாங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு எந்த அல்லாஹ்வுடைய திருநாமம் பொருத்தமானது அப்படின்ற பகுதி முக்கியமான ஒரு பகுதி நிறைய பேர் நாங்கள் அதில் மிஸ் பண்றோம் பாருங்க அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயத்துக்கு பொருத்தமான திருநாமத்தை அவங்க என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தான் அல் வஹா பெரும் கொடையாளி அல் வஹா அல்லாஹ் அந்த ஆட்சி அவருக்கு கொடுத்தான் சுப்ஹானல்லாஹ் எனவே நர்மையான சகோதரர்களே நமது துவா எப்படி சொல்லும்போம் எங்களோட துவா எப்படி கிடைக்கிற சம்பளத்துக்குள்ளதான் இல்லையா பெரும்பாலும் மாச சம்பளத்துக்குள்ளதான் எங்களது துவாரி பெரும்பாலும் இவர் எப்படி கேட்டார் யாருக்கும் வழங்கப்படக்கூடாத ஆட்சியை கேட்டார் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அந்த ஆட்சியை அவருக்கு வழங்கினாங்க அப்ப எனவே நாங்கள் அல்லாஹ் மீது எந்த அளவு நம்பிக்கையோடு ஈமானோடு துவா செய்கிறோம் கைகளை ஏந்திரோம் என்றதான் முக்கியமான பகுதி அப்ப எனவே அல் வஹாப் பெரும் கொடையாளர் அல் வஹாப் அதே மாதிரி நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கள் பாத்தீங்கன்னா ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதை இது ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப் அங்கே நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிறோம் நீ பெரும் கொடையாளர் உனது ரஹ்மத்தில் இருந்து எனக்கு அருள்வாயா நீ பெரும் கொடையாளர் இன்னக அன்தல் வஹாப் பெரும் கொடைதான் நமக்கு கிடைத்த ஹிதாயத் நேர்வழி அந்த துவா சொல்கிறது அடுத்து எடுத்தீங்கன்னா 55 அல் காஹிர் அடக்கி ஆள்பவன் அல் காஹிர் அங்க பார்த்தோம் அல் கஹார் என்றால் பெரும் அதாவது அல் கஹார் என்பது அதிகமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபஆல் வசன் அதே போன்று அல் கஃபார் 56 என்ன வாசி என்ன அல் கஃபார் மிக்க மன்னிப்பவர் ரிஜா பாவத்தை அதிகமாக செய்தவன் இந்த இதுதான் தேர்வு செய்யணும் என்ன யா கஃபார் பாவத்தை அதிகம் செய்தவன் யா கஃபார் என்ற திருநாமம் தான் தெரியும் மிக்க மன்னிப்பவன் யா கஃபார் அதே போன்று 57 என்ன அஷ்ஷஹீத் கண்காணிப்பவன் எதுவும் அவனை விட்டு மறைந்து விடாது எதுவும் மறையாது எவ்வளவு பெரும் அநியாயக்காரன் அநியாயம் செய்தாலும் அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் எதுவும் தப்பாது புரியுதா அவன் அனைத்தையும் கண்காணிப்பவன் சாட்சியாக 58 என்ன அஸ்ஸமீஅ்
யாவற்றையும் செவியேற்பவன். எப்படிதானே, அதாவது கடலுடைய இருள், மீனுடைய வயிற்றின் இருள், அந்த இருள்களுக்குள்ளிருந்து ஒருவர் கேட்கிறார் துவாவ, அல்லாஹ் அதை செவியேற்கிறான். இங்கிருந்து கேட்டார் கடலுடைய இருள், இல்லைஞ்சா யாரோடும் வெளி உலகோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நெட்வொர்க்கும் அங்கு கிடையாது. புரியுதா, ஏதாவது நெட்வொர்க் இருக்குதாங்க? மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற சுபஹானல்லாஹ். அவருக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அறிந்திருந்தாங்கன்னா, எனது துவாவை இறைவன் செவியேற்பவன். அவன் யார்? செவியேற்பவன், யாவற்றையும் செவியேற்பவன். மூன்று பேர் குகையில சிக்கினாங்களா இல்லையா, பெரிய கல் வந்து அடைத்தது. வெளி உலகோடு தொடர்பு ஏற்படுத்த முடியுமா? நெட்வொர்க் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஆனா எதை நம்பினாங்க? செவியேற்கக்கூடியவன் அல்லாஹ். அவனிடம் கேட்டால் அவன் எம்மை விடுவிப்பான். சுப்ஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, அந்த ரப்போடு நீங்கள் எங்கிருந்தும் தொடர்பை ஏற்படுத்தலாம். எவனாலும் அந்த தொடர்பை தடுக்க முடியாது, துண்டிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அவன் அஸ்ஸமீ, யாவற்றையும் செவியேற்பவன். அதே போன்று 59 என்ன? அல் பசீர், யாவற்றையும் பார்ப்பவன். அல் பசீர், யாவற்றையும் பார்ப்பவன். எனவே நாம் இறைவன் விரும்பாத முறையில் எமது செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவன் யாவற்றையும் செவியேற்பவன். அவன் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. நமது செயல்பாடுகள் எல்லாம் அவனுக்கு விருப்பமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல் பசீர், அவன் யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கிறான். அதே போன்று 60 என்ன? அல் ஹக், அவன் யார்? உண்மையாளர். சொல்லுதாங்க, எங்க ஓதுவாங்க தெரியுமா? தஹஜ்ஜத்துக்கு எலிமினா ஓதுவாங்க. ஒரு துவா படிச்சீங்களா? அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அந்த நூறு சமாவாத்தி வல் அர்த். எவ்வளவு உயர்ந்த துவா அந்த துவா. அந்த துவா எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம அந்தல் ஹக் வகவுலுக்கல் ஹக் வவஅதுக்கல் ஹக் வலிகாவுக்கல் ஹக். சுப்ஹானல்லாஹ். எனவே அல் ஹக் அவன் உண்மையாளன். அடுத்து எடுத்தீங்களா 61 என்ன? அல் முபீன், அல் முபீன் தெளிவுபடுத்தக்கூடியவன். நமக்கு அவனது இந்த மார்க்கம் என்பது எவ்வளவு அழகாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரப்புடைய பண்புகள், அவனது உயரிய குணங்கள், இவைகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். அடுத்து 68 என்ன? அல் லதீஃப், அல் லதீஃப் நுட்பமானவன். சுப்ஹானல்லாஹ். அவன் யார்? நுட்பமானவன். எல்லாம் என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தின் பேரில் விதையடையில முடியாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா என்னது, ஹராம் எல்லாம் ஹலாலாக்குறதுக்கு வேற வேற பேரெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க? ஒன்று நடக்காது. அல்லா யாலும் அன் ஹலக வஹுவ லதீஃபுல் ஹபீர், அவன் அல் லதீஃப் நுட்பமானவன். அதே போன்று என்ன? 63 என்ன? அல் ஹபீர் நன்கறிந்தவன். அல் ஹபீர் நன்கறிந்தவன். 64 அல் கரீப் அருகில் உள்ளவன். நாங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் யார் அழைப்போம்? யாரை கூப்பிடுவோம்? அடுத்த வீட்டுக்காரன் தான் வளர்ப்போம். அப்படிதான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து யாரை கூப்பிடுறது? பக்கத்து வீட்டுக்காரன. ஏய், நான் தான் பக்கத்தில் இருக்கிறார், அவர் தான் அழைப்போம். இப்ப யார் இவன்? அல் கரீம், அல்லாஹ் சொல்கிறான் மிக அருகில் உள்ளவன். வைதா சஹால கைபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். எனவே சொல்கிறான் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நாம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ரப்பை தான் நாங்கள் முதல்ல அழைக்க வேண்டும். அவன் தான் நமக்கு மிக அருகில் உள்ளவன். சுப்ஹானல்லாஹ். அவனது இல்மாலும், அதாவது அருகில் உள்ள எப்படி புரிஞ்சு கொள்வது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஉடைய அகீதா என்ன? அல்லாஹ் அர்ஷ் மீது. ஆனால் அவனது இல்மாலும், அவனது ஆற்றலாலும், அவனது அதிகாரத்தாலும், ஆட்சியாலும் அவன் நமக்கு மிக அருகில் இருக்கிறான். அல் கரீம். 65 என்ன? அல் முஜீப், நல்லா கேளுங்க இந்த திருநாமத்தை. அல் முஜீப் என்ன? பதில் அளிப்பவன். நீங்க நிறைய பேர் துவா செய்யறோம் இல்ல, பிரார்த்தனை என்ற வணக்கத்தை செய்யறாங்கல்ல, என்ன காரணம்னா துவா கேட்டோம் கேட்டோம் ஒன்றும் கிடைக்கதில்லை. புரியுதா? ஒன்றும் கிடைக்கதில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் வகால ரப்புக்கும் உதுஉனி அஸ்தஜிப் லகும், உங்கள் இறைவன் சொல்கிறான் என்னிடம் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன். அல் முஜீப், அவன் பதில் அளிப்பவன். அவனுக்கு தெரியும் அடியான் கேட்கக்கூடியவைகள்ல எதை அவனுக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது, எப்போது கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க கூடாது என்பதையெல்லாம் இறைவன் அறிந்தவன். அருமை சகோதரர்களே, ஒருபோது நாங்கள் துஆ என்ற வணக்கத்தை விட்டுவிடக்கூடாது. மிகச்சிறந்த வணக்கம். அல்லாஹ் கேட்கிறான் அம்மா யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ, என்ன அர்த்தமாக சொல்லுங்க? அதாவது நெருக்கடிக்குள்ளான ஒருவன் அழைக்கும் போது அவனுக்கு பதிலளிப்பது யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல் முஜீப். அடுத்து சொல்லுங்க 66 என்ன? அல் கரீம், சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவன். நாங்க எதை விரும்புகிறோம்? மக்கள்கிட்ட இருந்து நல்லதை விரும்புகிறோம், நல்ல பண்புகளை விரும்புகிறோம். அவன் யார்? அவன் அல் கரீம்,
அவன் கண்ணியமானவன். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அதை பார்க்க, அதுக்கு அடுத்து என்ன? 67 அல் அக்ரம், மிக கண்ணியமானவன். புரியுதா? மிக கண்ணியமானவன். இன்னக அந்தல் அஸ்ல் அக்ரம். 68 என்ன? அல் அலி, மிக உயர்ந்தவன். அல் அலி என்றால் மிக உயர்ந்தவன். அவனது பண்பாலும் அவனது ஆட்சியாலும் சுப்ஹானல்லாஹ், அவனது திருநாமங்களாலும். 69 என்ன? அல் அஸீம். அல் அஸீம் என்ன அர்த்தம்? மகிமை மிக்கவன். அல் அஸீம், மகிமை மிக்கவன். 70 என்ன? அல் அஃபு, மன்னிப்பவன். அவன் யார்? மன்னிப்பவன். அல் அஃபு. 71 சொல்லுங்க. அல் ஹாகிம், தீர்ப்பளிப்பவன். அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ்வை விட நீதியாக அழகாக தீர்ப்பளிப்பவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா? அவன் யார்? அவன் அல் ஹாகிம். 72 சொல்லுங்க. அல் கனி, எந்த தேவையும் அற்றவன். அவன் யார்? அவன் எந்த தேவையும் அற்றவன். அவனது ஆட்சியாலும் அதிகாரத்தை அனைத்தாலும் அவன் முழுமை பெற்றவன். அவன் கனி, நாம் அவன் பால் தேவையுடையவர்கள். 73 என்ன? அல் கஃபீல், பொறுப்பாளன். நாம் அவனோட பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் கொடுக்கிறோமா? நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். அவன் அல் கஃபீல், அவன் பொறுப்பாளன். அடுத்து பாத்தீங்கன்னா 74 என்ன? அதை வாசிக்கும் போது வாசிக்கணும், அல் ஹய்யு. அல் ஹய்யு எப்படி வாசிக்கணும்? அல் ஹய்யு என்று வாசிக்கணும். அல் ஹய்யு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெட்கப்படுபவன். சுப்ஹானல்லாஹ். அசிங்கங்களை செய்யலாமா? அசிங்கங்களை பேசலாமா? அனாச்சாரங்களை பேசலாமா? இந்த பண்பு இறைவனுக்குரியதாக அவனது திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் தனது இரு கரங்களை இறைவன்பால் துஆவுக்காக உயர்த்தினால் அந்த கரங்களை வெறுங்கைகளாக அனுப்புவதற்கெல்லாம் வெட்கப்படுகிறான். எப்படி எங்களை துவா ஏற்றுக்கொள்ளப்படல் என்று சொல்ல முடியும்? நர்மையான சகோதரர்கள், எப்படி சொல்ல முடியும்? எங்களை துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று எப்படி சொல்லலாம்? இரு கரங்களை துவாவுக்காக உயர்த்தினால் அந்த கரங்களை வெறுங்கைகளாக அனுப்புவதற்கெல்லாம் வெட்கப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 73 என்ன? அஸ்ஸித்தீர், என்ன அர்த்தம்? மறைப்பவன். நிறைய பேர் சத்தார் அசத்தார், சத்தார்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய திருநாமம் என்னதான்? அஸ்ஸித்தீர் தான். புரியுதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ இன்னல்லாஹ ஹய்யும் ஸித்தீருன் வருது. வெட்கப்படுபவன், அதே போன்று அவன் மறைப்பவன். அவன் மறைப்பதை விரும்புகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமது பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினால் நமது நிலை என்ன? கேவலப்பட்டு போவோம், இழிவடைந்து போவோம். சமூகத்துக்கு முன்னால் இவ்வளவு கண்ணியமா நடமாட முடியுமா? அல்லாஹ் நமது பாவங்களை எல்லாம் மறைத்திருக்கிறான். அல்லாஹ் நமது தவறுகளை மறைத்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த பண்பு, நாம் பிறரை கேவலப்படுத்தக்கூடாது, இழிவாக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைப்பாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவரது குறைகளை மறைப்பான். அவன் சித்தி, மறைப்பவன். 76 என்ன? அல் முசக்கிர். அல் முசக்கிர் என்றால் விலையை தீர்மானிப்பவன். இல்லைங்களா? பொருளாதார விலையேற்றத்தை பத்தி எல்லாம் பேசணுமா இல்லையா? எண்ணி பார்க்கிறேன், ஒவ்வொருவரும் தனது பாவங்கள் தான் இதற்கு காரணம். நாங்கள் இறைவனோடு எப்படி நடந்து கொள்கிறோம்? நன்றி உள்ளவர்களாக நடக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், லைஸ கர்த்தும் லஸீதன்னுக்கும், நீங்கள் நன்றியோடு நடந்து அதிகப்படுத்துவோம். இங்கே பிரச்சனை நாங்கள் என்ன? நன்றியோடு நடக்கல். எனவே நாம் இவைகளை முறையிடுகிறோம். பல காரணங்கள் உலகியல் ரீதியாக இருந்தாலும் இறைவனோடு உள்ள தொடர்பு சீராக இருக்கிறதான்னு பார்க்கணும். ரப்போடு உள்ள தொடர்பு சீராக இருக்கிறதான்னு ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அல் முசாஹிர். அடுத்து என்ன? 77 அல் காபில், பற்றி பிடிப்பவன். புரியுதா சொல்றது? அவன் கொடுக்கக்கூடியவன் தான். தாராளமாக கொடுப்பான், அளவோடும் கொடுப்பான். யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு அளவோடும் அனைத்தையும் அறிந்தவன். புரியுதா? உயிர்களை கைப்பற்றவன் இடத்தில் அவன் கைப்பற்றுவான். அடுத்து எடுத்துக்கிறான் 78 என்ன? அல் பாசி, விசாலப்படுத்துபவன். அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? விசாலமாக கொடுப்பான், அளவோடும் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும். 79 என்ன? அல் ஃபத்தாஹ், மேலான தீர்ப்பாளன். அவனது தீர்ப்பென்றது மேலான உயர்வான. அல் ஃபத்தாஹ், அல் ஃபத்தாஹ் அலி. 80 என்ன? அர் ரவூஃப். அர் ரவூஃப் என்ன? கருணையாளன். கருணைக்கு மட்டும் எத்தனை பேர் வந்துச்சு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை பேர்கள் வந்து கருணைக்கு மட்டும்? சுப்ஹானல்லாஹ். அர் ரவூஃப், கருணையாளன். அதே போன்று 81 என்ன? அன்னூர், பிரகாசமானவன். அன்னூர். அல்லாஹும் லக்கல் ஹம்து அந்த நூறு சமாவாத்தி வல்லம் சொல்லாங்க. தஹஜ்ஜத் நிலையில் ஓதுவாங்களே, அல்லாஹும் லக்கல் ஹம்து அந்த நூறு சமாவாத்தி வல்லம். அன்னூர், பிரகாசமானவன். 82 என்ன?
المقيت كنكاني بابن قريدا أمانة كنكاني بن كيلتا نام يركروم كن بدلا نام ورقو ذي مرد بلا قودا المقيت كنكاني بابن يمبتي مون رن الواسع وسالة مانا قريدا أمانة آرون وسالة مانا أمانة آجي أمانة علم أذيهار أنيتم الله صلى الله عليه وسلم ورحمة وسعت كل شيء ورحمتي وسعت كل شيء என தாருல் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் விசாலமான 84 என்ன அல் வாரிஸ் உரிமையாளன் அவன் நாடியவங்களுக்கு கொடுப்பான் அப்படிதானே ஃபிரௌன் எவ்வளவு முயற்சி செஞ்சு ஆட்சியை வச்சு கொண்டிருக்கிறது முடிஞ்சா அல்லாஹ் நாடிட்டான் பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறது தடுக்க முடியாது அவன் தான் அல் வாரிஸ் உரிமையாளன் அடுத்து 85 என்ன அல் அலா என்ன அர்த்தம் மிக உயர்வானவன் மிக உயர்வானவன் அல் அலா அவனது தீன் உயர்வானது நாம் உயர்வானவர்கள் நறுமிச்ச போதர்களே நாம் யார் மூமின்கள் உயர்வானவர்கள் மிகப்பெரும் உயர்வு நமக்கு இருக்கிறது நாம் ஒருபோதும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டியதில்லை நாம் மிக உயர்வானவர்கள் இறைவனிடத்தில் அதே போன்று 86 அல் முஹீத் சூழ்ந்த அறிபவன் அவனை விட்டு எதுவும் தவறாது எதுவும் தவறாது நறுமை சகோதரர்களே அல் முஹீத் அடுத்து 87 என்ன அல் அல்லாம் மறைவானவற்றை அறிந்தவன் 88 அல் முஸ்தான் உதவி தேடப்படுபவன் அல் முஸ்தான் உதவி தேடப்படுறாங்க ரப்பிடத்தில் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் 89 அல் நாசிர் உதவி செய்பவன் 90 என்ன அல் ஹல்லாஃப் அல் ஹல்லாஃப் என்றால் யாவற்றையும் படைத்தவன் அல் ஹல்லாஃப் 91 என்ன அல் ஷாஃபி குணமளிப்பவன் அல்லாஹ் தான் குணமளிப்பவன் ரசூலுல்லாஹ் போதி நாங்க அந்த ஷாஃபி நீ தான் குணமளிப்பவன் இன்னைக்கு போய் தர்கான போய் என்ன செய்யறான் சிபாவை தேடி கொண்டிருக்கோம் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது சிறுக்குக்கு போறோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த ஷாஃபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்க ஃபைதா மரித்து ஃபஹுவ யஸ்ரீ நான் நோயுற்றால் அவன் தான் குணப்படுத்துவான் எனவே அவன் யார் குணமளிப்பவன் நிமார்மளிப்பவன் இந்த மருந்துகள் நாங்க பயன்படுத்தின காரணிகள் இதெல்லாம் செய்யதான் வேணும் ஆனா குணமளிப்பவன் யாரு அல்லாஹ் அவன் தான் ஷாஃபி 92 என்ன அல் முஅதி கொடுப்பவன் அவன் எந்த துவா ஓதும் சொல்லுங்க அல்லாஹும்ம லா மானியன் லிமா அதைத வல முஅதிய லிமா மனஅத வல யன்ஃபு தல் ஜத் மின் கல் ஜத் அல் முஅதி கொடுப்பவன் அல் வத்ர் என்ன ஒற்றையானவன் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றையானவன் ஒற்றை ஒற்றையை விரும்புகிறான் யுஹிப்புல் வித்ர் அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான் ஒற்றையானவன் அல் வத்ர் 94 என்ன அத்தபீப் ரஞ்சா அங்கன அத்தபீப் என்றால் நோய் நிவாரணிகள் பற்றி பூரண அறிவுள்ளவன் அத்தபீப் 95 என்ன அல் ஜமீல் மிக அழகானவன் இன் அல்லாஹ் தஆலா ஜமீலுல் யுஹிப்புல் ஜமால் ஜமால் அல்லாஹ் பேரழகன் அவன் அழகை விரும்புகிறான் புரியுதா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில அப்படி ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக ஒரு ஒரு ஆடை அணிவதை எல்லாம் சொல்லுவாங்க பெருமையில சொல்லல பெருமை என்பது சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் பிறரை இழிவாக கருதுவது அழகாக நீங்க ஆடை அணியலாம் உங்களுக்கு தந்த நியமத்துகளை நீங்க என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் புரியுது அதெல்லாம் மார்க்கம் தடுக்கல இன் அல்லாஹ் தஆலா ஜமீல் அடுத்து 96 என்ன அல் மன்னான் பெருமைப்படத்தக்க விதத்தில் பேருபகாரம் செய்பவன் அல் மன்னான் புரியுதா இந்த திருநாமத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம் தொழுகையில கடைசி வந்து ஓதி துவால வருது அல் மன்னான் அல்லாஹ் அவரது துவாவை ஏற்றுக்கொண்டான் மிக சிறந்த ஒரு திருநாமமாக இருக்கு அல் மன்னான் அடுத்து எடுத்தீங்கன்னா 97 அல் ராசிக் உணவளிப்பவன் ராசி கண்டால் உணவளிப்பவன் அதே போன்று 98 என்ன அல் முகத்தின் முற்படுத்துபவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹுக்கு தெரியும் எதை முற்படுத்த வேண்டும் அவன் அறிபவன் நாம் கேட்கக்கூடிய துவாக்கல்ல எதை முற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அறிவான் அவன் தான் முற்படுத்துவன் அல் முகத்தின் அதே போன்று 99 என்ன அல் முஹாஹிர் பிற்படுத்துபவன் புரியுதா நமக்கு ஒன்றை அல்லாஹ் தராமல் தடுத்தாலும் அதுவும் அருள் தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவன் பின்படுத்துபவன் இப்ப நாங்க பாக்குறோம் அழகான ஒரு வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சுருக்கமா சொல்றதாக இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில இருந்து எப்போது அவங்க வெளியாக விரும்பினாங்க எப்ப விரும்பினாங்க இரண்டு இளைஞனுடைய கனவுக்கு விளக்கம் சொன்னாரு ஒருத்தர் என்ன அரச சபையில அரசருக்கு மதுபானத்தை அவர் அதை வந்து பகிரக்கூடிய பணிக்கு பொறுப்பாளராக அவர் போவார் கனவுடைய விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினார் போய் அரசர்கிட்ட சொல்லுங்கப்பா யூசுப் ஜெயில இருக்கிறாரு சிறையில வாடி கொண்டிருக்கிறாரு போய் சொல்லுங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்த யூசுஃபுடைய ஃபைல கொஞ்சம் மேல எடுக்க சொல்லுங்க யூசுஃபுடைய விஷயத்தை பார்க்க சொல்லுங்கன்ற அருமையான சகோதரர்களே
الله تعالى سلوكاً فأنساه الشيطان ذكر ربه فلبث في السجن بضع سنين شيطان هذا அந்த அரசருக்கு சொல்வதை மறக்கடித்து விட்டார் அங்கு பயன்படுத்தது ஷைத்தான் மறக்கடிக்க செய்து விட்டான் எனவே அவங்க 10 வருடத்துக்கு குறைவாக சிறையில் வாழ்ந்தான் 10 வருடத்துக்கு குறைவாக எனவே அல்லாஹ் அவர்களை ஏனான் பின்படுத்தினான் அங்கு முகாஹிர் பின்படுத்துவன் ஏன் பின்படுத்தினான் அதாவது அந்த நாட்டுடைய அரசர் எகிப்துடைய அரசர் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கு அவர் விளக்கம் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவர் மிகவும் கண்ணியமாக வெளியே வர வேண்டும் யாருடைய சிபாரிசாலெல்லாம் வரக்கூடாது அப்படி வந்தால் கண்ணியம் கிடைக்காது அரசருடைய கனவுக்கு விளக்கம் சொல்லி கண்ணியமாக வெளியே வந்தார் அதாவது அமைச்சர் பொருளாதாரத்துக்கே அமைச்சர் என்ற அளவுக்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினார் எனவே அல்லாஹ் அல் முஅக்கிர் அவன் பிற்படுத்தினால் அங்கே என்ன செய்யும் அங்கே ஹிக்மத் இருக்கும் அதே போன்று எடுத்தீங்கன்னா அல் கதீர் 100வது இடத்துல அர்த்தம் 100வது இடத்துல அல் கதீர் பேராற்றல் உடையவர் 101 என்ன அஸ்ஸுபு மிக்க தூயவன் அஸ்ஸுபுண்டா மிக்க தூயவன் அதே போன்று அது நாங்க பாத சுப்புன் குத்துஸ் அர் ரஃபீக் 102 மென்மையானவன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க இன்னல்லாஹ் ரஃபீக் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் யுஹிப்பு ரிஃபான் மென்மையை விரும்புகிறான் மென்மை என்றது தன்மை நான் அதே போன்று 103 என்ன அத்தயீப் மிக்க தூயவன் அத்தயீப் என்றால் மிக்க தூயவன் அடுத்து 104 என்ன அல் ஹக்கம் தீர்ப்பளிப்பவன் அல் ஹக்கம் தீர்ப்பளிப்பவன் 105 அத்தையான் விசாரணை செய்பவன் 106 என்ன அல் ஹாதி நேர் வழியில் செலுத்துபவன் 107 அல் ஹாலி யாவற்றை மிகைத்தவன் 108 துல் ஜலாலி வல் இக்ராம் இந்த திருநாமத்தை சொன்னாங்க நீங்க துவாலை அதிகம் பயன்படுத்துங்கன்னு சொன்ன ஒரு திருநாம தான் துல் ஜலாலி வல் இக்ராம் மிக்க வல்லமையும் கண்ணியம் மிக்கவன் 109 என்ன அஸ்ஸயீத் தலைவர் 110 அல் காஃபி போதுமானவர் வேறு நர்மையான சகோதரர்களே இந்த பகுதியில் கடைசியாக நாம் இதிலே உங்களுக்கு சொல்ல வேண்டிய பகுதியை மட்டும் பார்த்துட்டுங்க 4 விஷயங்கள் கொடுத்துக்கிறோம் அந்த 4 விஷயங்களை படிங்க அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள் அனைத்தும் மிக அழகானவைகள் அஸ்மாவுல் ஹுஸ்னா புரியுதா அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள் அனைத்தும் அழகானவைகள் மிக அழகானவைகள் அது அவனது உயர்ந்த பண்புகளை அறிவிப்பவைகளாக இருக்கின்றன அல்லாஹ் தனக்கு ஒரு திருநாம சொல்லான்றா அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு முழுமையாக இருக்கிறது அல்லாஹ் முஜீப் பதில் அளிப்பவர் என்றால் நமது துவாவை ஏற்றுக்கொள்பவர் சந்தேகம் வரக்கூடாது அணுவளவு அவன் ரஸ்ஸா உணவளிப்பவர் என்றால் அதில் அணுவளவு சந்தேகம் வரக்கூடாது அவன் ரஸ்ஸா இப்படித்தான் ஒவ்வொரு திருநாமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அருமை சகோதரர்களே எந்த அளவு நமது ஈமான் இதில் இருக்குது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து 3வது நான் கற்கும் கல்விகள் என்னது மிக உயர்ந்த கல்வி என்ன நாங்கள் அல்லாஹ்வை பற்றி உயர்ந்தோனை பற்றி படிக்கிறோம் 4வது அவனது பெயர்களையும் பண்புகளையும் அல்லாஹ் நேசிக்கிறான் எனவே நாம் அதை நேசிக்க வேண்டும் நாம் அவன் பால் நெருங்குவதற்கு அது நமக்கு மிகப்பெரும் ஒரு உதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக 10 விஷயங்கள் கொடுத்திருக்கிறோம் இதை அறிந்து கொள்வதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் 1வது என்ன ஈமானின் சுவையை கண்டுகொள்வார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ்வுடைய திருநாமங்களை விளங்குவோமோ படிப்போமோ அந்த அளவுக்கு நாம் ஈமான சுவையை காண்போம் பல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் இல்லன்னு சொல்லணும் மூமின்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள் 2வது அல்லாஹ்வை உரிய முறையிலே வணங்குவார் நாம் இறைவனை உரிய முறையிலே இபாதத் செய்வதற்கு இது நமக்கு துணை புரியும் அருமை சகோதரர்களே 3வது அல்லாஹ்வை அனைத்தை விடவும் அவர் நேசிக்க ஆரம்பிப்பார் இந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க நாம படிக்க படிக்க இறைவன் பால் நெருங்கிக் கொண்டே இருப்போம் சுப்ஹானல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த திருநாமங்கள் அல்லாஹ்வை அனைத்தை விடவும் அவர் நேசிக்க ஆரம்பிப்பார் உண்மையான மூமினை பொறுத்தவரையில் அவன் அனைத்தை விடவும் அல்லாஹ்வை நேசிக்கவன் 4வது அல்லாஹ்வை சந்திப்பதில் அவன் பேர் ஆர்வம் கொள்வார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யார் அல்லாஹ்வை தரிசிப்பதை விரும்புவார்களோ அல்லாஹ் அவர்களை தரிசிப்பதை விரும்புகிறார் 5வது அல்லாஹ் வெறுக்கும் எந்த ஒரு செயலும் அவரிலிருந்து வெளிப்படாது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த செயலும் அவரிலிருந்து வெளிப்படாது உண்மையில் இந்த மாற்றங்கள்
பெருமனை திருநாம மரணம் செய்ததா இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள இதெல்லாம் அப்படியான மாற்றம் அவர் வாழ்க்கையில் உருவாகும். அதே போன்று ஆறாவது அவர் ஒருபோதும் அல்லாஹ்வின் அருள் என்ன செய்ய மாட்டார், நம்பிக்கை இழக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். எடுத்து பாருங்க, நபிமார்கள் சந்திக்காத கஷ்டங்களா, துன்பங்களா, சோதனைகளா, நபித்தோழர்கள் சந்திக்காதவைகளா, அல்லாஹ்வுடைய அருளை எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அருளில் என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். ஏழாவது என்ன, அவரது உள்ளத்தில் அல்லாஹ்வின் மகத்துவம் மேலோங்கி இருக்கும். அந்த இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாத கொடுக்கப்படாத இடம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இறைவனை எந்த அளவு ஒருவர் அறிந்து கொள்வாரோ அந்த அளவு அவருடைய உள்ளத்தில் அந்த ரப்புக்குரிய இடம் மேலோங்கி இருக்கும். எட்டாவது, அல்லாஹ்வின் மீது அவர் நல்லெண்ணம் கொண்டவராகவே வாழ்வார். ஹுஸ்னுல் லன்னி பில்லா. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இருக்குதா, ஒவ்வொருத்தரும் தனது நிலையை சிந்திச்சு பாருங்க. ஒன்பதாவது, அவரது உள்ளத்தில் ஒரு துளியும் என்ன செய்யாது, பெருமை ஏற்படாது. ஏன், இறைவன் பெருமைக்குரியவன். பத்தாவது, அல்லாஹ்வுடன் மிக நெருங்கிய தொடர்போடு இருப்பார். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பொருள் உணர்ந்து மரணமிடுவோம். அவைகள் நமது வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் நாம் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.